என்னங்க மாதா டிவியோட யூடியூப் சேனல்லாம் பார்க்குறீங்களா? யூடியூப் சேனலை பார்க்குறதோட மட்டும் நின்றாதீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஃபாதர். நேயர்களுக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி இணைகின்ற எழுத்தாளர் அன்பு தந்தை அருட்பணி குருசு கார்மல் அவர்கள். தந்தை அவர்கள் கோட்டாறு மறை மாவட்டத்தை சார்ந்தவர்கள். தற்பொழுது மேல பெருவிளை என்ற பணித்தளத்திலே பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தந்தை அவர்கள் மாதா தொலைக்காட்சி புதியவர் அல்ல, ஏற்கனவே பல நூல்களை இந்த புத்தகம் பேசுகிற நிகழ்ச்சியிலே அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். தந்தை அவர்கள் நம்முடைய கத்தோலிக்க திரு அவைக்கு இதுவரை 41 நூல்களை படைத்திருக்கிறார். வாழ்த்துக்கள் ஃபாதர். தினத்தந்தி நாளிதழில் கடந்த 5 ஆண்டுகளாக தவக்கால சிந்தனைகளை எழுதி ஏராளமான வாசகர்களுடைய நன்மதிப்பை பெற்றிருக்கிறார்கள். தற்போது பங்கு பணியோடு இணைந்து மலைவாழ் குழந்தைகள் இலங்கை அகதிகளுக்காக ரோஷன் கல்வி உதவி திட்டம் எனும் அமைப்பை உருவாக்கி கல்வி வழி குழந்தைகளின் வாழ்வில் மறுமலர்ச்சிகளை உருவாக்கி வருகிறார்கள். வாழ்த்துக்கள் ஃபாதர். மேலும் தமிழக ஆயர் பேரவையால் நடத்தப்படுகிற நம் வாழ்வு வார இதழினுடைய இணை ஆசிரியராக பணியாற்றிய அனுபவம் தந்தை கொண்டு பத்திரிகையாளராக பிரபல பத்திரிகைகளில் பணியாற்றியுள்ளார். தமது கதை, கட்டுரை, கவிதை மற்றும் எழுத்துலக அணுகுமுறையால் பிரபல ஆளுமைகளால் பாராட்டப்பட்டிருக்கிறார். இவர் ஆன்மீகம், விவிலியம், இறையியல், அரசியல், தன்னம்பிக்கை புத்தகங்கள் பல படைத்திருக்கிறார். கல்லூரி நாட்களில் சிட்டி கல்ச்சர் அண்ட் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் என்னும் தலைப்பில் நடைபெற்ற உலகளாவிய கருத்தரங்கிலும் பங்கேற்ற அனுபவம் தந்தைக்கு உண்டு. தற்பொழுது தந்தை அவர்கள் படைத்திருக்கிற நாள்தோறும் ஒரு செய்தி என்கிற இந்த நூல் 3 பாகங்களை கொண்டிருக்கிறது. இந்த வாரம் நாம் முதல் பாகத்தை பார்க்க இருக்கிறோம். தந்தை அவர்களே, உங்களுடைய எழுத்து பணிக்காக மாதா தொலைக்காட்சி உங்களை வாழ்த்துகிறது. ஏற்கனவே நீங்கள் 38 நூல்களை படைத்து இது 39வது நூலாக இதை படைத்திருக்கிறீர்கள். இந்த நாள்தோறும் ஒரு செய்தி என்கிற இந்த புத்தகம் உருவாக அதனுடைய வரலாறு மக்களுக்கு சொல்லுங்களேன். அன்புக்குரிய வாசகர்களே, அன்பு தந்தையே வணக்கம். மகிழ்ச்சியான இந்த நன்னாளில் உங்களை சந்திப்பதில் நிறைந்த ஆனந்தம். நாள்தோறும் ஒரு செய்தி, கொரோனா காலகட்டத்தில் முதல் முறையாக இல்லத்தில் அமர்ந்திருக்க வேண்டிய ஒரு சூழல். நீண்ட நாட்கள், ஒரு 50 நாட்கள் இல்லத்தில் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம். என்ன செய்வது என்றிருந்த பொழுது உள்ளத்துக்குள்ள ஒரு உணர்வு தோன்றியது. எல்லோரும் இன்று ஊடகத்தை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். அதற்குள் பலவற்றை வாசிப்பதற்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதில் வருகின்ற செய்திகள் தான் முதன்மையானவை, உண்மையானவை என்ற நிலையோடு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் நாள்தோறும் ஒரு நல்ல சிந்தனையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது நமது வாழ்வுக்கு உதவி செய்ய வேண்டும். அது நமக்கு நமது வாழ்வுக்கு உதவி செய்கின்ற பொழுது அது பிறரது வாழ்வுக்கு உதவி செய்வதற்கு ஒரு தூண்டுகோலாக அமைகிறது. அந்த தூண்டுகோல் இணைந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு வழிவகை செய்யும் என்ற அடிப்படையில் 365 நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிந்தனையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் எழுத ஆரம்பித்தேன். பல சிந்தனைகள் இரவு நேரத்தில் தான் எழுதப்பட்டது. ஏனென்றால் அமைதியாக இருக்கின்ற சூழலில் எழுதுவது பிடிக்கும் என்பதற்காக மிக எளிமையான முறையில், ஒருவரை உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒன்றிப்பின் சமூகத்தை உருவாக்கும் என்ற ஒரு சிந்தனை 4வது நாளில் இந்த சிந்தனையை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அந்த சிந்தனையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்வது போன்று, நாம் சார்ந்திருக்கின்ற திரு அவை என்பது உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் உள்ளடக்கியது. அதே போன்று நாமும் நமது வாழ்வில், நான் இந்த சமயத்தோடு இணைந்து வாழ்கிறேன், ஆனால் அதே நேரத்தில் எல்லா சமயங்களையும் நான் மதிக்க வேண்டும். நான் இந்த ஜாதியை சார்ந்திருக்கிறேன், எல்லா ஜாதி மக்களோடு நான் இணைந்து வாழ வேண்டும். இந்த மொழியை நான் கற்றிருக்கிறேன், மற்ற மொழி பேசுகின்ற மக்களோடு இணைந்து வாழ வேண்டும். நான் நகர்ப்புறத்தில் பிறந்திருக்கிறேன், நான் கிராமப்புற மக்களை மதிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அந்த சிந்தனையை நான் வடிவமைத்திருப்பேன். இதே போன்றுதான் ஒவ்வொரு நாளும் மிக எளிமையான விதத்தில் ஒரு சிந்தனை, நாம் அந்த சிந்தனையை அசை போட்டு அந்த பின்புலத்தில் ஒரு 1 மணி நேரமாவது நீங்கள் உங்களது வாழ்வை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் எழுதுவதற்கும்
அதை பிறரோடு பகிர்ந்து கொள்வதற்கும் பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த புத்தகம் உருவாகி இருக்கிறது. எனவே நீங்கள் தினம்தோறும் நீங்கள் வாசியுங்கள். இந்த வாசிப்பு நிச்சயமாக உங்களுக்குள் ஒரு புதிய சிந்தனையையும் அதே நேரத்தில் ஒரு தன்னம்பிக்கையும் உருவாக்கி கொடுக்கும். என்னால் செயல்பட முடியும், வாழ முடியும், பிறர் உயர்வதற்கு துணை செய்ய முடியும் என்ற ஒரு உணர்வை இது உருவாக்கும் என்ற அடிப்படையில் தான் நாள்தோறும் ஒரு செய்தி என்ற இந்த புத்தகம் உருவாகி இருக்கிறது. வாழ்த்துக்கள் ஃபாதர். நாள்தோறும் ஒரு செய்தி என்பது பொதுவான புத்தகமாக இருக்கிறது. இதை எல்லா சமயத்தாரும் வாசிக்கலாம், எல்லா வயதை கொண்டவர்களும் இதை வாசிக்கலாம். அந்த ஒரு நோக்கத்தில் தான் இந்த நூலை படைத்திருக்கிறீர்கள். குறிப்பாக நேயர்களே, இந்த புத்தகத்திலே தந்தை அவர்கள் சொன்னது போல ஆண்டு முழுவதும் ஒரு நாளைக்கு ஒரு செய்தி, ஒரு கருத்து என்ற அடிப்படையில் இது எழுதப்பட்டிருக்கிறது. முதல் நாள், இரண்டாம் நாள், மூன்றாம் நாள் என்று ஒவ்வொரு நாளும் தந்தை அவர்கள் ஒரு செய்தி வழங்கியிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு, அமைதியான உலகத்தை உருவாக்கும் உறுதி எடுப்போம் என்று மூன்றாம் நாள் சிந்தனையாக எழுதியிருக்கிறார்கள். 24வது நாள் சிந்தனையாக மன்னிப்பு மனித அறம் என்கிற தலைப்பு, 33வது நாள் சிந்தனையாக தேவையில் வாடுகிறவர்களோடு உடனிருப்போம் என்கிற ஒரு தலைப்பு, 50வது நாள் சிந்தனையாக மன்னித்து வாழ்வோம் என்கிற ஒரு தலைப்பு, 73வது நாள் சிந்தனையாக பொறுப்புணர்வோடு வாழ்வோம், 98வது நாளாக சுற்றி பார்ப்போம் என்று ஒவ்வொரு நாளும் ஒரு மைய கருத்தை எடுத்து அந்த கருத்தை விளக்குதல், அதற்கு ஒரு சில உண்மை நிகழ்வுகளை சொல்லுதல், அருமையான படங்கள், அந்த தலைப்போடு ஒத்த படங்களை கொடுத்து வாசகர்கள் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில், இன்னுமாக வாசிப்பதோடு அல்லாமல் ஒவ்வொரு தலைப்பிலையுமே ஒரு சில செயல்பாட்டுக்குமான ஒரு சில கருத்துக்களை கொடுத்திருக்கிறீர்கள். இப்போ உதாரணத்திற்கு, கொஞ்சம் கொஞ்சமாய் வாழ்க்கையை சுவைப்போம் என்கிற இந்த தலைப்பில், இந்த ஒரு இறைவன் கொடுத்திருக்க நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி ஒவ்வொரு நாளும் சுவைக்க வேண்டும், அதை நாம் எப்படி பிறருக்கு பயனுள்ள விதத்திலே வாழ வேண்டும், நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் கொடுக்கின்ற பயன் கனிகள் என்ன என்பதையெல்லாம் அவருடைய அந்த செயல்பாட்டுக்கான கருத்தாகவும் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். இந்த நூலை நாகர்கோயில் அசிசி பதிப்பகத்தார் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நூலில் மொத்தம் 3 பாகங்கள் இருக்கிறது. இந்த வாரம் இதனுடைய முதல் பாகத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பார்ந்த எழுத்தாளர் அவர்களே, இந்த நூலில் முதல் பகுதியில் 126 நாட்களுக்கான சிந்தனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு சில சிந்தனைகளை நாம் நேயர்களுக்கு விளக்கலாம். முதல் தலைப்பிலிருந்து நாம் தொடங்கலாம். முதல் நாள், இறைவனை தொழுவோம் என்கிற தலைப்பில் பக்கம் 1 இந்த ஒரு சிந்தனையை கொடுத்திருக்கிறீர்கள். இறைவனை தொழுவோம், இந்த ஒரு சிந்தனை வழியாக நீங்க நேயர்களுக்கு வாசகர்களுக்கு சொல்லக்கூடிய கருத்தை சொல்லுங்களே ஃபாதர். முதல் தலைப்பு இறைவனை தொழுவோம். வாழ்க்கை அப்படிங்கிறது அடிப்படையில் கடவுள் கொடுத்த கொடை என்பதை நாம் எப்பொழுதும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைய இந்த தலைமுறை என்பது கடவுளை விட்டு வெகு தொலைவில் விலகி இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் கல்விக்கும் மதிப்பெண்களுக்கும் கொடுக்கின்ற முக்கியத்துவம் இன்று மதிப்பீடுகளுக்கும் கடவுள் சிந்தனைகளுக்கும் இல்லை என்பது வெளிப்படையாக தெரிகிறது. ஞாயிறு என்பது ஒரு ஓய்வு நாள் என்ற ஒரு உணர்வோடு குழந்தைகளை நீண்ட நேரம் தூங்க வைக்க வேண்டும், அவர்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை ஆலயத்திற்கோ மறைக்கல்விக்கோ பாலசபை சிறுவழி இயக்கம் போன்ற கூட்டங்களுக்கோ அனுப்புவதில்லை. அதே போன்று மற்ற சமயங்களை எடுத்து பார்க்கின்ற பொழுதும் இந்த சமய வகுப்புகள் இன்று எல்லா சமயங்களிலும் இருக்கிறது. அங்கு சில பண்பாடுகளை மதிப்பீடுகளை கற்றுக் கொடுக்கிறார்கள், ஆனால் அதில் ஆர்வத்தோடு கலந்து கொள்கின்ற குழந்தைகள் இன்று குறைவாகத்தான் இருக்கிறது. விவிலிய பின்புலத்தில் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் கூட நாம் கண்டுகொள்ள முடியும். அவர்கள் பல துயரங்களை அனுபவித்தார்கள். அது துயரத்தினுடைய காரணம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது இறைவனுக்கு எப்பொழுதெல்லாம் கீழ்ப்படியாமல் இருந்தார்களோ அப்பொழுது அங்கு துன்பம் வருகிறது, துயரம் வருகிறது. நிச்சயமாக நமது வாழ்விலும் அந்த உணர்வு நமக்கு வேண்டும். நாம் எப்பொழுது கடவுளை விட்டு விலகி செல்கிறோமோ அப்பொழுது நாம் துன்புறுகிறோம். ஏனென்றால் ஏராளமான இளைஞர்கள் மன உளைச்சல், மன நெருக்கடி, அழுத்தங்கள் இதற்குள் துன்புற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இளம் வயதிலேயே மாரடைப்பு போன்ற நோய்கள் எல்லாம் வருவதற்கு அடிப்படை காரணம் கடவுளை தேடுகின்ற அந்த எண்ணம் குறைந்திருப்பது என்பது ஒரு வரலாற்று பூர்வமாக, ஆய்வு பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மைதான். இறைவனை நாம் தொழ வேண்டும், தேட வேண்டும், அவரை அன்பு செய்வதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும். அதே சூழலில் இறைவனோடு இணைந்து சமூகத்தையும் நாம் அன்பு செய்ய வேண்டும் என்ற நிலையில் தான் இந்த தலைப்பை நான் நிறைவு செய்திருக்கிறேன். தந்தை அவர்கள், இறைவனை தேடுதல் என்பது, அந்த இறைவனை தேடக்கூடிய மனிதன் இறைவனுடைய குரலாக இருக்கிற மனசாட்சியையும் நம் மதிப்பான். மனசாட்சிக்கு செவிசாய்க்கிறவன் சமூகத்தில் இருக்கிற உண்மை எது நன்மை எது தீமை என்பதையும் பகுத்தாயக்கூடிய ஒரு சூழல் வருகிறது. எனவே இந்த ஒரு நிலையை வந்து
நான் பல்வேறு பணிகளில் நான் பரபரப்பாக இருந்தாலும் கூட விபிலியத்தில் பார்க்கிற பொழுது கூட மார்த்தா மார்த்தனி பல்வேறு பணியில் பரபரப்பாக இருக்கிறாய், மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாலும் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த அவசரமான பரபரப்பான உலகிலும் இறைவனுடைய பாதத்தில் அமர்தல், குறிப்பாக ஒரு நாளை தொடங்குவதற்கு முன்னால் அந்த நாளுக்கு நன்றி கூறி அந்த நாளினுடைய திட்டங்களை கடவுளுடைய பாதத்தில் சமர்ப்பித்தல், இது என்பது உண்மையிலேயே அந்த நாள் ஒரு நல்ல நாளாக இருப்பதற்கான உதவியாக இருக்கும். அது மட்டுமல்ல, ஞாயிறு திருப்பலியாக இருக்கலாம், மற்ற சமயத்தாருக்கு மற்ற முக்கியமான வழிபாடுகளாக இருக்கலாம். இந்த ஒரு பண்பு இந்த நவீன உலகிலே மிகவும் குறைந்து கொண்டு போவது, இதுதான் தனிமனித ஒழுக்க சீரழிவுக்கும் இது காரணமாக அமைகிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். பக்கம் 13 தியாகத்தின் பொருள் காண்போம் என்கிற 7வது நாள் சிந்தனை. மனித வாழ்வு என்பது பிறரோடு இணைந்து பிறருக்காக வாழ்வதில்தான் அதிக அர்த்தமும் பொருளும் கொண்டு இருக்கிறது. இதனது பொருள்தான் தியாகம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். மனித வாழ்வு ஏதோ நான் வாழ்ந்தால் போதும் என்பது அல்ல, பிறரோடு இணைந்து பிறருக்காக வாழ்வதில்தான் அதிக அர்த்தம் இருக்கிறது என்கிற அந்த தியாகத்தை மையப்படுத்தி நீங்க சொல்லியிருக்கிறீங்க. இந்த கருத்தில் இந்த தலைப்பிலிருந்து நேயர்களுக்கு வாசகர்கள் சொல்லக்கூடிய கருத்தை நீங்க சொல்லுங்களேன். எல்லா மனிதனும் இன்று அடிப்படையில் தியாகத்தை அனுபவித்திருக்கிறான் என்றால், ஒரு குழந்தை உலகத்தில் உருவாகுகிறது, பிறக்கிறது என்றால் அதற்கு காரணம் தாயினுடைய உச்சகட்ட தியாகம். அந்த தாய் தாங்கிய வலி, அந்த தாய் ஆசைப்பட்ட பொருள்களை சாப்பிடாமல் இருந்தது, ஆசைப்பட்ட இடத்திற்கு செல்ல முடியாமல் இருந்தது, இப்படி ஏராளமான தியாகங்களுடைய பின்னணியில் தான் ஒரு மானுட உயிர் உலகத்தில் உருவாகுகிறது. ஆனால் இன்று உருவான அந்த உயிர் தாயை பற்றியும் அக்கறை இல்லை, அதே நேரத்தில் பிறரை பற்றியும் அக்கறை இல்லாத ஒரு சூழலில் இன்று சென்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் எதை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன், எனக்கு யாரும் தேவையில்லை, என்னால் எல்லாம் முடியும் என்ற ஒரு குறுகிய ஒரு மனப்பாங்கு இன்று உலகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. பிறருக்கு நான் உதவியும் செய்ய மாட்டேன், பிறரை தேடியும் செல்ல மாட்டேன், எனக்குரியதை என்னால் பணம் கொடுத்து பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு மனப்பாங்கு என்று வெகு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் மக்கள் ஒவ்வொருவருமே எண்ண வேண்டிய ஒரு உணர்வு, அடிப்படை உணர்வு, எனது வாழ்வு என்பது பிறரோடு இணைந்திருப்பது, பிறருக்குரியவற்றை கொடுப்பது, பிறரு துன்புறுகின்ற பொழுது அதை நான் காணாமல் செல்கிறேன் என்றால் நானும் ஒரு குற்றவாளி என்ற உணர்வை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று குழந்தை பருவத்திலிருந்தே இந்த மதிப்பின் அடிப்படையில் உருவாகுகிற அந்த வாழ்க்கை முறை என்பது அவருடைய உள்ளத்தில் அதிகமாக பதிந்து விட்டது. மதிப்பெண் இல்லையா, அப்ப நான் படிக்க மாட்டேன், மறைக்கேள்விக்கு வரமாட்டேயா, எங்க எனக்கு மார்க்கு கிடையாது. இந்த மதிப்பெண் சார்ந்த இந்த வாழ்க்கை முறை குழந்தைகளின் உள்ளத்தில் உருவாகி இருப்பதால் பிறருக்காக உதவி செய்ய வேண்டும், பிறருக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும், தான் வெற்றி பெற்றால் பிறரோடு இணைந்திருக்க வேண்டும் என்ற அந்த நிலை என்பது இன்னும் மறந்து போய்விட்டது. ஒரு கொள்கை கூட சொல்வார்கள், வெற்றி பெற்றவன் மகிழ்கிறான், ஆனால் தோல்வியுற்றவன் கற்றுக்கொள்கிறான். கற்றுக்கொள்வதுதான் எப்பொழுதும் சிறப்பானது என்பதை நாம் எல்லா நிலையிலும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கற்றுக்கொள்ளுதல் என்பது தியாகத்தில் இருந்தான் பிறப்பெடுக்க முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த சிந்தனையை நான் வடிவமைத்திருக்கிறேன். இந்த சிந்தனையுடைய கடைசி பகுதியில் கூட பக்கம் 14 ஒரு அருமையான ஒரு சமூக சிந்தனை கொடுத்திருக்கிறீங்க. அதாவது சாலையில் ஒரு மனிதன் விழுந்து கிடக்கிறான் என்றால் அதற்கு நானும் பொறுப்பு. எனது அருகாமை வீட்டில் ஒரு மனிதன் குடிக்கு அடிமையாக குடும்பத்தை அழித்துக் கொண்டிருக்கிறான் என்றால் அதற்கு நானும் ஒரு விதத்தில் காரணம். எனது அண்டை வீட்டில் ஒரு குழந்தை பள்ளிக்கு செல்ல முடியாமல் அடிப்படை கல்வியை கூட கற்றுக்கொள்ள வழியில்லாமல் விழுந்து கிடக்கிறது என்றால் அதற்கு நானும் ஒரு விதத்தில் காரணம். எனது அண்டை வீட்டில் ஒரு வயதான முதியவர் எவ்விதமான ஆதரவுமின்றி துன்புற்றுக் கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு நானும் காரணம். எனவே சூழ்ந்திருக்கிற மானிட சமூகத்தை அன்பு செய்வதற்கு பழகுவோம், நம்மை கொடுத்து அவர்களை வாழ வைப்போம், சின்ன சின்ன தியாகங்கள் செய்வோம். நமக்கு அருகில் துன்புற்றுக் கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு நம்மளான உதவிகள் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறீங்க. நம்ம சொல்ற எளிதாக டிராபிக் அதிகமா இருக்குன்னு சொல்றோம், எங்க பார்த்தாலும் அநீதி இருக்குன்னு சொல்றோம். இதை நாம ஆழமாக பார்க்கும்போது ஏதாவது உருவத்தில் நானும் அதற்கு உடந்தையாக இருக்கிறேன். எனவே இந்த ஒரு தன்மையில வந்து ஒரு சமூக சிந்தனை கொண்டவர்களாக சமூகத்தில் நடக்கிற அவலங்களில் நான் அதை கண்டுகொள்ளாமல் இருப்பது தவறு, எனவே அது போன்ற அவலங்களை போக்குவதற்கு நான் முயற்சி எடுக்க வேண்டும் என்கிற கருத்தையும் இந்த ஒரு தலைப்பில், அதாவது தியாகத்தின் பொருள் காண்போம், நம்முடைய சின்ன சின்ன தியாகங்கள் வழியாக பிறரை வாழ வைப்போம் என்கிற கருத்தை சொல்லியிருக்கிறீங்க. 3வதாக ஃபாதர் பக்கம் அதாவது 8வது தலைப்பு, துன்பங்களை தாங்கிக் கொள்வோம். பக்கம் 15, துன்பங்களை தாங்கிக் கொள்வோம். பொதுவாக இது ஒரு கடினமான ஒரு தலைப்பு,
துன்பங்களை யாருமே தாங்கிக்கிற மாட்டாங்க, துன்பங்களை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை அல்லது விரும்பி ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் துன்பங்களை தாங்கிக் கொள்வோம் என்று ஒரு தலைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறீர்கள், அதை கொஞ்சம் விளக்குங்களே. துன்பப்படுவதற்கு யாரும் இன்று விரும்புவதில்லை. எல்லாருமே சொகுசாக ஆடம்பரமாக வாழ வேண்டும், எல்லாவற்றையும் பெற்றுவிட வேண்டும், எனக்கு உதவி செய்வதற்கு யாராவது இருக்க வேண்டும். இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு என்று ஒரு 4-5 அடிமைகள் இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு இன்று மனிதன் மாறிக்கொண்டிருக்கிறான். பணம் இருந்தால் எல்லாம் கிடைத்துவிடும் என்ற ஒரு நிலை இன்று வளர்ந்து விட்டது. என்ன ஒரு காரணம் கூட, இன்று இந்த குழந்தை பிறப்பு கூட இன்று பல நேரங்களில் வலி இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற நிலையோடு அதற்கு தேவையான மருத்துவ சிகிச்சை முறையோடு நடைபெறுகிறது. அப்பொழுது தாய்க்கும் வலி தெரிவதில்லை, பிறக்கிற குழந்தைக்கும் வலி தெரிவதில்லை என்ற ஒரு நிலை வந்து இன்று தென்படுகிறது. இந்த ஒரு சூழலில் குழந்தைகள் கூட குழந்தை பருவத்திலிருந்து படிக்கின்ற கால சூழலில் எல்லாவற்றையும் அவர்களுக்கு செய்து கொடுப்பதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய அறையை தூய்மை செய்வது, பாத்திரங்களை கழுவுவது, புத்தகங்களை எடுத்து வைப்பது, அவர்களுக்கு தேவையான உதவிகளை. ஒருவேளை ஆண் குழந்தைகள் அளவுக்கு அதிகமான சொகுசோடு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பெண் குழந்தைகள் அடிமைகளை போன்று வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் இந்த பிள்ளைங்களுடைய மனநிலை துன்பப்பட வேண்டும் என்ற உணர்வே இல்லை. இந்த துன்பங்கள் தான் நிச்சயமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் நமக்கு பல உதவிகளை செய்து கொடுக்கிறது என்பதை நாம் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். பக்குவப்படுத்துகிறது. சில நேரங்களில் நாம் துன்பப்படுகிற போது துன்பத்தின் வழியாக நாம் பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். விவிலியத்தில் கூட இறைவன் இயேசு கிறிஸ்து துன்பத்தின் வழியாகத்தான் மீட்பு என்ற ஒரு இறை செய்தியை கூட அவர் கொடுத்தார். தான் துன்புற்றேன், அதன் வழியாக உலகம் மீட்படையும். இன்று நாமும் நான் கஷ்டப்படுகிறேன் என்றால் அதன் வழியாக நாம் ஒவ்வொருவரும் வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு மனநிலையை உள்வாங்குகின்ற பொழுது துன்பங்களை நாம் இலகுவாக எடுக்கின்ற மனப்பக்குவம் வளரும். நாம் இன்னும் பக்குவப்பட்டவர்களாக மேன்மைக்குரியவர்களாக உருமாறுவதற்கு அது வழிவகை செய்யும் என்ற ஒரு உணர்வை நாம் நம்மில் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த சிந்தனையை நான் வடிவமைத்திருக்கிறேன். ஒரு இறுதியாக பக்கம் 47 தலைப்பு எண் 24 மன்னிப்பு மனித அறம் என்கிற ஒரு தலைப்பு. மிக அருமையாக ஒரு அமெரிக்காவில் நடந்த ஒரு உண்மை நிகழ்வு நீங்க சொல்லியிருக்கிறீங்க ஃபாதர், அதை கொஞ்சம் நேயர்களுக்கு விளக்குங்களேன். மன்னிப்பு ஒரு அறம் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்தது கூட இன்னைக்கு வந்து அற பார்வை அற சிந்தனை என்பது இன்று மனிதர்களிடம் குறைந்து கொண்டே இருக்கிறது. அறம் என்று சொல்கின்ற பொழுதே பிறரை நாம் வளர்க்கிறோம், பிறரை நாம் உருவாக்குகிறோம். இன்று அந்த பார்வை என்பது இன்று மறைந்து விட்டது. எல்லாருக்கும் இன்று கோபம் வருகிறது. எந்த அளவுக்கு வருகிறது அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. இன்று ஆற்றுப்படுத்தல் முகாமுக்கு சென்றாலும் அங்கு வருகின்ற மக்கள் பேசுவது, சாமியனுடைய கோபத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியல, நான் என்ன செய்யணும். அதே போன்று உப்புற வருஷத்து வருகின்ற பொழுதும் அதே கேள்வியை தான் சொல்கிறார். இவ்வாறு இன்று கோபம் என்பது இன்று வரைமுறை கடந்து சென்று விட்டது. அதற்கு ஒரு காரணம் அழுத்தங்கள், மன அழுத்தங்கள். எப்படி வாழ்வை இயல்பாக எடுத்துக்கொள்ள பழகுகிறோமோ அப்பொழுதுதான் இந்த மன்னிப்பு என்ற அந்த அரசிந்தனை மேல் வளர முடியும். அந்த பென்சில்வேனியா அமெரிக்காவில் உள்ள அந்த மாகாணத்தில் ஒரு பல்கலைக்கழகத்தில் படித்த ஒரு இளைஞனை சக மாணவர்கள் கொலை செய்து விடுகிறார்கள். நிர்வாகத்திற்கு அதிர்ச்சி, ஏனென்றால் அதை நடத்துகிறவர்கள் என்ன செய்வது. இன்றும் பள்ளிக்கூடங்களில் கூட மாணவர்களை இன்று பாதுகாப்பது என்பதே கடினமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் என்ன செய்வது, எப்படி தங்களுடைய ஒரே மகன் இறந்திருக்கிறான், இந்த தகவல் எப்படி தாய் தந்தையிடம் தெரிவிப்பது என்ற குழப்பத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள். அந்த தாய் தம்பதியினரை அழைக்கிறார்கள். பள்ளிக்கூடத்திற்கு வந்து இந்த நிகழ்வை சொன்னவுடன் அவர்கள் இனி வழக்குக்கு சென்று விடுவார்கள் என்ற அச்சம் நிர்வாகத்திற்கு. ஆனால் அவர்கள் ஒரு செயலை செய்கிறார்கள். என் மகனை கொலை செய்த 10 பேருடைய கல்வி செலவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற ஒரு செய்தியை சொல்கிறார்கள். ஒட்டுமொத்தமான ஒரு மாற்றம் அங்கு நிகழ்ந்து விடுகிறது. நிச்சயமாக ஒரு செயல் ஒரு மாபெரும் மாற்றத்தை உருவாக்க முடியும். உடனடியாக அந்த 10 இளைஞர்களும் படித்து முடித்த பிறகு அந்த தாயினது இல்லத்திற்கு செல்வதை ஒரு தங்களது வாடிக்கையான ஒரு அனுபவமாக மாற்றி விடுகிறார்கள். நிச்சயமாக இப்படிப்பட்ட இந்த செயல்கள் நாம் மன்னிக்க பழகுகின்ற பொழுது நாம் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை உருவாக்குகிறோம் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னிடம் ஒருவன் அடிக்க வருகிறான் என்றால் நான் அதை எவ்வாறு நிதானத்தோடு எதிர்கொள்ள முடியும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பார்வையில் தான் இதை நான் அழுத்தி சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை நாம் முடிந்த அளவுக்கு நாம் முயற்சி மேற்கொள்ளலாம். இந்த கோபத்தை குறைக்கின்ற பொழுது மன்னிப்பு நம்மில் வளரும். மன்னிப்பு வளர்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு சமூகம் மலரும் என்ற உணர்வோடு சிந்திக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்வை பட்டியலிட்டிருக்கிறேன். மிக அருமையாக பாதர், இது மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு செய்தியாக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க.
இந்த புத்தகத்தை வாசிக்கிற பொழுது ஒவ்வொரு நாளுமே நாம் ஒரு புதிய கருத்தை அறிந்து கொள்கிறோம். அந்த புதிய கருத்தின் அடிப்படையில் ஒரு சில செயல்பாடுகளை செய்யவும் நீங்கள் தூண்டுகோள் விடுக்கிறீர்கள். எழுத்தாளர் அவர்களே, நீங்க இந்த எழுத்து பணி அல்லது எழுதக்கூடிய ஆர்வம் எப்படி உங்களுக்கு வந்தது, அதை எவ்வாறு நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்கிறீர்கள் என்பதை நேயர்களுக்கு சொல்லுங்களேன். மிகவும் அவசியமான ஒரு கேள்வி இன்றைய கால சூழலில். ஏனென்றால் இன்று குழந்தைகளை இன்று ஊடகத்தோடு நேரம் செலவு செய்வதில் அதிக மகிழ்ச்சி காணுகிறார்கள், அதிக ஆனந்தம் காணுகிறார்கள். அது எப்படி அவர்களில் உருவாகியது என்பதை கூட அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. நானும் கூட 2003 அலைபேசியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 1 மணி நேரம் வாசிக்க வேண்டும் என்பதை என்னுடைய ஒரு வாடிக்கையாக வைத்திருக்கிறேன். 1996 தொடர்ச்சியாக எழுதுவதை என்னுடைய ஒரு பழக்கமாக வைத்திருக்கிறேன். எதை வாசிப்பது, எதை எழுதுவது. துவக்க காலகட்டத்தில் எனக்கு மிகவும் பிடித்தது சிறுகதைகள் வாசிப்பது. புதுமை புத்தகனுடைய சிறுகதைகளை நன்கு பிடிக்கும். அதை வாசிப்பதை ஒரு பழக்கமாக வைத்திருந்தேன். தொடர்ந்து அந்த பழக்கம் அப்படியே கட்டுரைகள் மீது மாறியது. அப்போ சமூகம் சார்ந்த கட்டுரைகள். தற்போது கூட சமீபத்தில் ஒரு மாதத்திற்கு முன்பாக ஐக்கிய நாட்டு சபையினுடைய செயலாளர் குசவ குட்டியரசு அவர்கள் ஒரு பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார்கள். ஜூலை 2023 உலகத்தினுடைய மிக மிக வெப்பமான மாதம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அப்போ அதை நான் கேட்ட பொழுது உடனடியாக இதற்குரிய காரணம் என்ன, உலகம் எந்த அளவுக்கு ஏன் இப்படி மாறி இருக்கின்ற நிலையோடு அது சார்ந்த செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையோடு போய் புத்தகங்களை தேடி கண்டுபிடித்து ஏன் உலகம் வெப்பமாக மாறிக்கொண்டிருக்கு என்பதை கண்டுபிடித்து அதை சக மாணவர்களோடு சக மனிதர்களோடு அதை நான் பகிர்ந்து கொண்டேன். இப்படித்தான் குழந்தை பருவத்திலிருந்து ஒவ்வொரு செய்திகளாக கற்றுக்கொள்ள வேண்டும். சாலை விதிகளை பற்றிய நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள வேண்டும், அதை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அதேபோன்று குழந்தை பருவத்திலே 7 படிக்கின்ற பொழுது பள்ளிக்கூடத்தில் நாங்கள் ஒரு 10 சேர்ந்து ஒரு கையெழுத்து பிரதி ஒன்றை நடத்தினோம். அதை எழுதி மற்ற மாணவர்களுக்கு அதை பரவலாகம் செய்வது. நமது ஊரில் சமூகத்தில் நடக்கின்ற செய்திகள், ஊரில் திருவிழா வருகிறது, இல்லை என்றால் திருவிழாவுக்கு முன்பாக ஒரு தயாரிப்பு வருகிறது, ஒரு சுதந்திர தின விழா கொண்டாட்டம் வருகிறது, ஒரு குழந்தைகள் தின கொண்டாட்டம் வருகிறது என்றால் அது எங்கு நடைபெற்றது, யார் தலைமை தாங்கினார், இதை பற்றிய செய்திகளை, மாதாந்திர செய்திகளை எழுதி மற்ற மாணவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதே போன்று பத்திரிகைகளை வகுப்பறையில் வாங்கி படிப்பதற்கான ஒரு சூழலை தலைமாஸ்டரோட அனுமதியோடு நான் பெற்றுக் கொடுத்தேன். இவ்வாறு செய்த அந்த சின்ன சின்ன செயல்கள் வாசிப்பின் மீது ஒரு அளவு கடந்த ஒரு ஆர்வத்தை உருவாக்கியது. காலை 3 to 9 இடைவிடாமல் வாசித்த நாட்கள் உண்டு. தற்போது கூட தினம்தோறும் ஏதாவது ஒரு நூலகத்துக்கு சென்று ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்க வேண்டும். தினம்தோறும் இரவு பொழுது ஒரு 1 எழுத வேண்டும். இந்த புத்தகத்தை கூட நான் எழுதியது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிந்தனைகளை நாம் சிந்தித்து எழுத வேண்டும். பலவற்றை வாசிப்போம், ஆனால் நாம் அமர்ந்திருந்து நான் வாசித்தவை எப்படி என்னில் வெளிப்படுகிறது, அது இப்படி வெளிப்படுகின்ற பொழுது அது எப்படி அடுத்தவருக்கு பயன்படும். ஒருவேளை முதலில் எழுதுகின்ற பொழுது எழுத்து பிழைகள் வரும், தவறுகள் வரும், அதை வெட்டி திருத்துவது. இன்று ஒருவேளை எழுத்தாளர்கள் எல்லாம் நேரடியாக கணினியில் தட்டச்சு செய்வார்கள். நான் வந்து 41 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். நான் எல்லாவற்றையும் என் கைப்படத்தான் நான் எழுதியிருக்கிறேன். கைப்பட எழுதுகின்ற பொழுதுதான் அது உள்ளத்துக்குள் பதியும். சமீபத்தில் கூட ஒரு பள்ளிக்கூடத்திற்கு சென்றிருந்தேன். பள்ளிக்கூடத்தின் பெயரை சொல்ல விரும்பவில்லை. அப்பொழுது சென்று உங்களது வீட்டுப்பாட நோட்டை கொடுங்கள் என்று கேட்ட பொழுது ஒரு மாணவன் எழும்பு சொன்னான், எங்களுக்கு வீட்டு பாடம் எல்லாம் கிடையாது. அப்பொழுது நான் சொன்னேன், நீ வீட்டு பாடம் எழுதுகின்ற பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கை பாடம் சரியாக இருக்கும் என்று சொன்னேன். நிச்சயமாக நாம் எந்த அளவுக்கு நாம் எழுதி பழகுகிறோமோ அது உன்னுடைய வாழ்க்கையாக மாறும் என்ற ஒரு உணர்வை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். நன்றி. நன்றி தந்தை அவர்களே. என்ன நேயர்களே, நாள்தோறும் ஒரு செய்தி என்கிற நூலினுடைய முதல் பாகத்தை நான் இன்று தந்தையோடு கலந்தாலோசித்திருக்கிறோம். ஏற்கனவே நாம் சொன்னது போல ஒவ்வொரு நாளுக்கான ஒரு செய்தியாக இந்த நூலில் தந்தை அவர்கள் தம்முடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த நூல் மிகவும் ஒரு அருமையான, எல்லோரும் வாசிக்க வேண்டிய, எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசித்து பயன்பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நூல் தேவைப்படுவோர் அசிசி பதிப்பகம் நாகர்கோவிலை நீங்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம், அல்லது தந்தை அவர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் படைத்திருக்கிற புதிய புத்தகத்தோடு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வரையில்
உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி.